Hi friends, welcome back to our Stockings YouTube channel. Guys, நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை கவர் பண்ண போறோம். அது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பிரேக்அவுட்ஸ் பத்தி. சோ பிரேக்அவுட்ஸ் மட்டுமே நீங்க வந்து ப்ராப்பரா அது கத்துக்கிட்டீங்கனாவே வந்து உங்களுக்கு எந்த ஒரு வேற இன்டிகேட்டர்ஸோ இல்ல வேற ஏதாவது பேட்டர்ன்ஸோ கண்டிப்பா தேவைப்படாது. இதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்க டிரேடிங் கரியரை வந்து ரன் பண்ணிட்டு போகலாம். அதாவது இந்த பிரேக்அவுட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பிரேக்அவுட்ஸ் இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக்அவுட், ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக்அவுட், கன்சல்டேஷன் பிரேக்அவுட், சேனல் பிரேக்அவுட், ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், கப் அண்ட் ஹேண்டல் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அதில் வந்து சப் டாப்பிக்காக இருக்கும். அதாவது ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் பேட்டர்ன், டிசெண்டிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக தான் அந்த வீடியோ நான் வந்து எடுத்துட்டு போக போகிறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை மட்டுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ட்ரேட்ஸை கொண்டு போக முடியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ண உடனே வந்து கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ தட் நாங்கள் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தி வீடியோ நோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எப்படி இருக்குன்னா, ஓகே ஸோ ட்ரெண்ட் லைன்னா இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்படி இப்படின்னு போயிட்டு போய் டச் ஆகிட்டு கீழே வந்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கும்னா லைக் 100% இந்த லைன் வந்து அப்படியே ஃபுல்லாக மேட்ச் ஆகாது. இது பார்க்குறதுக்கு வந்துனா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து அசம்ஷனில் தான் வந்து இதில் பிரேக்அவுட்ஸில் எல்லாமே வந்து அசம்ஷன்ஸ் தான், ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கே வந்து நிறையா டைம் வந்து எந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு, அதாவது எந்த இடத்துல வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்குன்றதான் பார்த்து அது ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வரையணும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி லைவில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வரைஞ்சே காட்டுறேன். ஸோ டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன்லேருந்து இருக்குது. ஸோ இதில் வந்து டைம் ஃப்ரேம் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமாக நான் வச்சு உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது அது மாதிரி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர், ஈவன் டே கேண்டில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்டேயில் பார்க்கும்போது 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே நீங்கள் வந்து ப்ரோ ட்ரேடர் ஆகிட்டீங்க, இதுலேயே வந்து பிரேக்அவுட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக உங்களால் ஃபைன் பண்ண முடியுதுன்னா ஈவன் யூ கேன் கோ வித் 1 மினிட் ஆல்சோ. பிகாஸ் இதில் வந்து 1 மினிட்லையுமே வந்து இது ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஸோ நான் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து வரைகிற பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஸ்பைக் வந்திருக்கு. அந்த ஸ்பைக்கெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அதாவது நமக்கு எந்த இடத்துல நிறையா டைம் டச் ஆகிருக்கு, இப்போ நான் லைன் வரையணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்து தான் பண்ண முடியும். பட் நிறைய இடத்துல இங்கெல்லாம் டச் ஆகிருக்கோ, எங்கெல்லாம் டச் ஆகிருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைனாக வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக வந்து இந்த ரெண்டு லைனுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இது ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எவ்வளோ பெரிய வந்து கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பையிங்கில் வந்திருக்கு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வால்யூமை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வால்யூம் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமை கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது வந்து நேற்று வரைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால்யூம்ஸே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். வேறஸ் நீங்கள் இன்றைக்கோட ஃபஸ்ட்டு கேண்டல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பெரிய வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வால்யூம் நடக்குதுன்னா அதில் எஃப்ஐஐஸோ டிஐஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஏதோ ஒன்று வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். எப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆனவுடனே ஹையில் வந்து போயிட்டு பிரேக் அவுட் இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆனவுடனே பை என்ட்ரி பண்ணிடுவாங்க. பட் இட்ஸ் ஏ ராங் என்ட்ரியாக தான் நான் வந்து சொல்வேன். பிகாஸ் இப்போ வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2 to 3 கேண்டில்ஸ் அதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பையிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகணும். அன்டில் அன்லஸ் இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸை எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க.
ஏன்னா வந்து டக்குன்னு ரிவர்சல் ஆகிடும், நிறைய பேர் இதில் போய் ட்ராப் ஆகிடுவாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பிரேக் அவுட்டில் எடுத்துருக்க முடியாது, இப்போ பிகாஸ் இங்கே வந்து பிரேக் அவுட் நடக்கலை. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் சின்ன ரெண்டு கன்சாலிடேஷன் மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அகெயின், இட் இஸ் ஆல்சோ எ வெரி ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விக் அந்த அளவுக்கு பெருசாக கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எப்போனா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் க்ளோஸ் ஆன அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். இது வந்து நீங்கள் ஹை பிரேக் அவுட் அப்படின்னு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதனுடைய நெக்ஸ்ட் ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரேடு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் அண்ட் சோலாஃபின் ரெண்டுத்துலேயுமே வந்திருக்கு. நான் இன்றைக்கூட லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இது. ஸோ இன்றைக்கோட லைவ் பேட்டர்ன்லேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு ஒரே சைடு மூமெண்ட்டமாக போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்து ரிட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் ஏ ஸ்பேன் ரேஞ்ச், அதாவது ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ளே நடந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாக் அண்ட் போலுன்னு தான் இதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இப்போ நான் ப்ராப்பராக வரையணும்னா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃப்ளாக் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஒரு நம்ம ஃப்ளாக் பார்க்குறோம் இல்லையா, நம்ம கொடியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஃப்ளாகோட கம்பம் இது, இது வந்து ஃப்ளாக். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் எப்படி எடுக்கலன்னா, ஸோ இந்த பிரேக் அவுட்ஸ் வந்து நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். அதாவது இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட்டு இந்த ஃப்ளாக் பேட்டர்னு பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ரேட்ஸ் வித்தின் த ரேஞ்ச் இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது இந்த க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, இட் இஸ் எ பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட் ஓப்பனிங்லேயே கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஹைக்கு தான் ஹையில் பிரேக் அவுட் ஆகும், ஹையில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு இங்கே வால்யூமில் கூட இந்த கேண்டிலோட வால்யூம் பாருங்கள் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் செகண்ட் இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வால்யூமாக நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். சாரி, ஓகே. ஸோ நம்ம இந்த நெக்ஸ்ட் கேண்டிலே நம்ம கூட என்ட்ரி எடுத்தோன்னா எந்த அளவுக்கு போயிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 353.85, இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 56.15. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 56.75. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 3 ருபீஸ் இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 354 ஆல்மோஸ்ட், ஸோ 354னா 356.7. இதுலலாம் வந்து நீங்கள் டார்கெட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்ணி பண்ணுறது தான். அதாவது ஸ்டாப் லாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் வந்து எடுக்க முடியும், அதாவது உங்கள் ரிஸ்க் அப்படேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்ஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து 0.5% டார்கெட் வந்தால் போதும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து 0.7, சில பேர் வந்து 1%. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் கெப்பாசிட்டி ஆஃப் தி ரிஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிசியில் ஒரு இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்கா அண்ட் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் தான் இருந்திருக்கும். ஸ்டில் ரைட் நோ இட்ஸ் ட்ரேடிங் ஆன் 355.25. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ சோலாஃபின்ல கூட அதே மாதிரி தான் நமக்கு இந்த ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் மாதிரி இந்த இடத்துல நடந்திருக்கு. இருங்க, நான் கொஞ்சம் கிளியர் கட்டாக இது பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ளாக் மாதிரி கிளியர் கட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போ ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நிறையா பேர் வந்து அப்படியே
ரொம்ப ஜூம்லேயே வச்சுப்பாங்க, இந்த அளவுக்கு ஜூம்ல இருக்கும், இல்லை இன்னும் கூட ஜூம்ல வச்சுப்பாங்க. பட் நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் இன்னும் கிளியர் கட்டாக விசிபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு, ஒரு பெரிய மூமெண்ட் நடந்த அப்புறம், அதாவது நம்ம இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய மொமெண்டம் ஒன் சைடாக போயிருக்கணும், இல்லை அதாவது மேலே போயிருக்கணும், இல்லை கீழே போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இதை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் போக போக இதுவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தோன்னே எங்களை எல்லாம் வந்து கண்டிப்பாக ஈஸியாகவே சொல்ல முடியும், இட் இஸ் எ ஃப்ளாக் பேட்டர்ன் அண்ட் இட்ஸ் கிவிங் எ பிரேக் அவுட், வி கேன் கோ ஃபார் தி என்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, 270.4 வரைக்கும் ஹை போயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 270.10 அண்ட் அதனுடைய ஹையை பார்த்தீங்கன்னா 273.35, நெக்ஸ்ட் 74 வரைக்கும் போயிருக்கு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 4 ருபீஸ் நமக்கு வந்து இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கெப்பாசிட்டி நீங்கள் 0.5% 1% வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கனாலும் இன்னும் நமக்கு வந்து 269.55 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயின்ட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இதனுடைய ஓப்பனிங் வந்து 270 தான். ஸோ ஆல்மோஸ்ட் நியூட்ரல் கண்டிஷனில் போயிட்டு இருக்கு. வேறஸ் நமக்கு 4 ருபீஸ் ப்ராஃபிட்டும் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கன்சால்டேஷன் பிரேக் அவுட். ஸோ கன்சால்டேஷன் பிரேக் அவுட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் பாரதி ஏர்டெல் எடுத்திருக்கேன். ஸோ பாரதி ஏர்டெல்ல நான் ஆல்ரெடி வந்து பேட்டர்னே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருங்க நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சை வந்து அந்த இதை வந்து அந்த அளவுக்கு வந்து உடைக்கவே முடியல. இதுதான் ரேஞ்ச்னா இங்கே இந்த ரேஞ்சை பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு வித்தின் இயர் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட், இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 2 டேஸாக வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. லைக் 28 செகண்ட் ஆஃபும் அண்ட் நேற்று ஃபுல்லாகவுமே வித்தின் தி ரேஞ்ச் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 டே ஃபுல்லாகவே வந்து ஒரு வித்தின் இயர் ஸ்பேன் ரேஞ்ச் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வந்து நீங்கள் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் வி கேன் சே எஸ் ஏ சேனல் பேட்டர்ன் அஸ் வெல் அஸ் வி கேன் சே இட் இஸ் அஸ் ஏ கன்சால்டேஷன் பிரேக் அவுட். ஸோ கன்சால்டேஷன் பிரேக் அவுட்டும் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணோம்னா நான் கொஞ்சம் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு க்ரீன், அதாவது ரெட் கேண்டில் வந்து நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, க்ளோஸும் ஆயிடுச்சு. நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எப்போவுமே வந்து ஒரு 2-3 கேண்டில்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இல்லைனா வந்து ஒரு கேண்டில் கொடுத்துட்டு லோ பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் என்ட்ரி வந்து இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு ஆஸ் ஆஃப் நோ எனக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஆன் 28th வந்து ஒரு பெரிய கேப்பை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூமெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் கீழே இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இட் ஹாஸ் ஃபில் தி கேப் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இந்த கேப் வந்து இது ஃபில் பண்ணிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னா இப்போ எஃப்ஐஎஸ் டிஐஸ் எல்லாம் வந்து இதில் வந்து நிறைய என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த எஃப்ஐஎஸ் டிஐஸ் எல்லாம் வந்து ட்ரேட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை வால்யூமில் தான் எடுப்பாங்க, இன் சார்ட் ஆஃப் லேக்ஸ் கணக்கில் தான் வந்து அவங்களுடைய ஷேர்ஸாக இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து 1000s 100s அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய மினிமம் குவான்டிட்டியே வந்து 1 லேக் 5 லேக் 10 லேக் ஈவன் 10 க்ரோர் வரைக்கும் கூட அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அது வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி. பட் ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா அவங்களால அந்த அளவுக்கு எடுக்க முடியாது, கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க முடியாது. இப்போ எஃப்ஐஎஸ்டிஎஸ் எடுக்கிறன்னா அவங்களால வந்து ஒரு பெரிய அவங்க எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுறது ஃபார் ஹோல்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அவங்க ட்ரேட் பண்ணும்போது கீழே வந்தாலுமே வந்து அவங்க ஆவரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க, தவிர அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க என்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும்னா இந்த 2-3 கேண்டில்ஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, லோ பிரேக் அவுட் பண்ணி அகெயின் மேலே போயிடுச்சு. இது ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கேண்டிலோட ஹை மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ஓகே. பட் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரிலேயே வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்லேயே நமக்கு இப்போ ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த கேண்டிலுக்கு கீழே போயிட்டு இன்னொரு கேண்டில் ஒரு சின்னதோ பெருசோ, பட் எனக்கு வந்து அந்த கேண்டில் வந்து
இந்த பிரேக் அவுட்க்கு டச் ஆகாம இருக்கும் அப்போ மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அதர்வைஸ் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க மாட்டேன் ஸோ இந்த கேண்டலோட பிரேக் அவுட்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இல்லை ஈவன் ஓப்பன்லேயே வந்து கூட நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் எஃப்ஐஎஸ்டிஎஸ் எப்படி ட்ரேட் பண்ணாங்க நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ வந்து இது மாதிரி எஃப்ஐஎஸ்டிஎஸ்க்கு அதிகமான ஷேர்ஸ் தேவைப்படணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரேக் அவுட்ஸில் நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் லாங் எடுத்திருந்தாங்கன்னா ஸோ ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ் வந்து இங்கே ட்ராப்பாங்க அதாவது பை பண்ணவங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க இங்கே புதுசாக வந்து ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணுறவங்க இருக்காங்க ஏன்னா எதுக்காகனா இங்கே வந்து ஒரு ஷார்ட் பிரேக் அவுட் நடக்கும் அதாவது இந்த பிரேக் அவுட் பேட்டர்ன்றதுனால ஸோ அவங்க வந்து இப்படி இப்படி வரும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே ஒரு பெரிய பிரேக் அவுட் நடக்கும் இந்த பிரேக் அவுட் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் இந்த பிரேக் அவுட் வந்து இங்கே ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுறீங்க ஆனால் அவங்க அவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் எடுத்துக்கணுன்றத அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து ட்ரேடாக எடுப்பாங்க எதுக்கானா அவங்களுடைய வால்யூம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவையான ஷேர்ஸ் இங்கே தான் கிடைக்கும் ஸோ அதுதான் மெயின் ரீசன் அதுக்கப்புறம் நடக்க இந்த பிரேக் அவுட்டை வந்து 100% வந்து நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம் இங்கே வந்து நீங்கள் ஒரு 50-50 மைண்ட் செட்டில் தான் எடுக்க முடியும் பட் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டுக்கு ஒரு பிரேக் அவுட்டை நீங்கள் 100% ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இங்கே அகெயின் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு டவுன்ஃபால் ஒரே சைடாக வந்திருக்கு ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஃபேக் இன்வெஸ்டாக இருக்குது அதாவது ரிவர்சலில் இருக்குது ஸோ இங்கே அகெயின் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு பாரதி ஏர்டெல் ஸோ இதை ஷார்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் பட் இட்ஸ் நாட் மை ரெக்கமெண்டேஷன் ஸோ இட் இஸ் பியோர் ஆன் யுவர் ரிஸ்க் ஓகே ஸோ கன்சல்டேஷன் பிரேக் அவுட்டும் பார்த்தாச்சு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சேனல் பிரேக் அவுட் ஸோ சேனல் பிரேக் அவுட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோவில் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ சேனல் பிரேக் அவுட்க்கான இது பார்த்திங்கன்னா நான் நிஃப்டி பேங்க்லேருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணது தான் ஸோ இப்போ கன்சல்டேஷன் பிரேக் அவுட் எப்படி எடுத்தோமோ அதே போல் தான் இதுவும் நம்ம எடுக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தளவுக்கு ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது சேனல்னால் ட்ரெண்ட் லைன் தான் ஆனால் வந்து அது ஒரு இதுவாக இருக்கும் லைக் வித்தின் த ரேஞ்ச் மாதிரி இருக்கும் சாரி ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது வித்தின் த ரேஞ்ச் அந்த கன்சாலிடேஷன்ற மாதிரி இது வந்து இந்த ஒரு அப்வர்ட் சேனலில் இருந்திருக்கு ஸோ அப்வர்ட் சேனலில் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஒரு பேரிஷ் கேண்டலும் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் இதை டச் பண்ணாமல் வந்திருக்கு ஸோ தட் ஐ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் செல் இன் திஸ் கேண்டில் எந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆன் திஸ் கேண்டில் ஓப்பனிங்லேயே வந்து நான் வந்து செல் எடுத்துப்பேன் எதுக்காகனா நமக்கு வந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு செகண்ட் கேண்டில் ஆல்சோ கிவன் வித்தவுட் டச்சிங் திஸ் பிரேக் சேனல் ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் எடுக்கலாம் இந்த லோ பிரேக் அவுட்லேயே எடுக்கலாம் ஈவன் ஓப்பன்லேயே கூட வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும் அது நீங்கள் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் அந்த ட்ரேட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இங்கே வந்து நீங்கள் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு இங்கே எடுத்துப்பாங்க பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் அதை பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எஃப்ஐடிஎஸ் எப்படி ட்ரேட் பண்ணாங்களோ அதே ட்ரெண்டில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஏன்னா எஃப்ஐடிஎஸை வந்து அகெயின்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம் நாம் அதில் வந்து 0.1% கூட கிடையாது ஸோ கண்டிப்பாக அதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அவங்க அவங்களுடைய லாஜிக்கல் வே எப்படி இருக்கும் திங்க் பண்ணுங்கள் அதே போல் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கிற தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் அட்டென்ஷன் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொரீஸ் யூ கேன் டைரக்ட்லி வாட்ஸ்அப் மீ மை வாட்ஸ்அப் நம்பர் இஸ் 8667-17210 ஆர் எல்ஸ் யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் ஸோ
So that's it for today, guys. Thank you very much.